ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி வந்து கஸ்டம் ரிங்டோன் செட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த பாடலாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாம்சங் மொபைல் ஃபோனில் ரிங்டோனாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வரும்போது சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட்டு பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிங் டோன் கொடுத்து சிம் டோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிங் டோன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிம்முக்கு நீங்கள் வந்து ரிங் டோன் செட் பண்ண போகிறீங்களோ, சிம் ஒன்று இல்லைன்னா சிம் டூ, ஸோ எந்த ரிங் டோன் எந்த சிம்முக்கு செட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த சிம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே எக்கச்சக்கமான ரிங் டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு இது தேவை கிடையாது, நம்ம செலக்ட் பண்ணுற ரிங் டோன் தான் தேவை. ஸோ அதுக்காக நம்ம கஸ்டமர் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்க பிளேஸுக்கு போகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா, மேலே வலது பக்கம் காணல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேலிஸ்ட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்க சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே ட்ராக்கு, ஆல்பம், ஆர்டிஸ்ட்டு, ஃபோல்டர், ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் இதில் எந்த ஃபோல்டருக்கு வேணாலும் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே சாங்ஸை வச்சுருந்தீங்கன்னா, ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ அதில் எந்த சாங்ஸ் தேவையோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி கிளிக் பண்ணி வியூ பண்ணிவிட்டு, ஸோ அந்த சாங்கை நீங்கள் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த ரிங்டோன் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆயிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கஸ்டமரில் வந்து செட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரிங்டோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ரிங் ஆகும். இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை மட்டும் நான் புது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.